ஜெயிலர் படத்தின் படப்பிடிப்பு துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான போஸ்டர் வெளியாகி இருக்கிறது. குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷம். வணக்கம் சிவபிரகாஷம். தற்போது இந்த போஸ்டர் ஆனது வெளியாகி இருக்கிறது. ரஜினியின் லுக் வந்து அதுல வித்தியாசமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். குறித்தான கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். ஜெயிலர் திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்து இந்த திரைப்படம் எப்படி உருவாக போகிறது என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. இதில் முதல்கட்ட அறிவிப்பாக நெல்சன் திலீப் குமார் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார், ரஜினி இதில் நடிக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு ஜெயிலர் என்ற டைட்டில் லுக்கையும் அவர்கள் வெளியிட்டனர். அந்த டைட்டில் லுக்கை பொறுத்தவரையிலும் ஜெயிலர் என்ற டைட்டில் மற்றும் அதன் ஜெயிலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகியவற்றை வைத்து இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு ஜெயிலுக்குள் நடக்கக்கூடிய திரைப்படம். இதில் ஜெயிலர் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. ஆனால் இதில் ரஜினி எப்படி இருக்க போகிறார், அவரது தோற்றம் என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்விதான் ரசிகர் மத்தியில் தொடர்ந்து இருந்து வந்தது. அதற்கு விடையளிக்கும் வகையில் தான் இன்று ஜெயிலர் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தற்போது அந்த தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த ஜெயிலர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பொறுத்தவரையிலும் நடிகர் ரஜினிகாந்த் அவரது ட்ரேட்மார்க்கான சில அவரது தோற்றத்தில் இருக்கிறார். சமீபத்தில் வெளியான காலா கபாலி ஆகிய படங்களில் நடித்தது போலவே ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு கண்ணாடியும் அணிந்து கொண்டு தற்போது இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரது கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை போல ஒரு சிறிய இரும்பிலான ஒரு கழுத்தில் ஒரு இதுவும் அணிந்திருக்கிறார். மேலும் இது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கே உரிய ஒரு சிக்கான டக்கின் செய்து கொண்டிருப்பது, ஷூ போட்டிருப்பது, விரைப்பாகவும் நடப்பது, அதே சமயம் முகத்தை மிகவும் கடினமாக வைத்து கொண்டிருப்பது என ஒரு நம்ம சாதாரண இயல்பு வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு ஜெயிலர் போலீஸ் என்ற ஒரு இறுக்கமான ஒரு முகத்துடனே நடிகர் ரஜினிகாந்த் இந்த போஸ்டரில் காணப்படுகிறார். ஜெயிலர் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் இந்த போஸ்டர் என்பதை தாண்டி இன்று இந்த ஜெயிலர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக சென்னையில் தொடங்கி இருக்கிறது. இந்த படப்பிடிப்பில் முதல் காட்சியையே நடிகர் ரஜினிகாந்துக்காகத்தான் வைக்க வேண்டும் என வைத்து இன்று அவரை அழைத்து வந்து சென்னை ராயப்பேட்டையில் இந்த படப்பிடிப்பு இந்த காலை தொடங்கி இருக்கின்றது. நெல்சன் திலீப் குமாரை பொறுத்தவரையிலும் அவர் எந்த அளவுக்கு மிகவும் வெளிப்படையாக பேசுகிறாரோ அதே அளவுக்கு சென்ட்மெண்டாகவும் பேசக்கூடிய ஒருவர். அவரது கோலமாவு கோகிலா மற்றும் டாக்டர் ஆகிய திரைப்படங்களை ராயப்பேட்டையில் தான் படமாக்கினார். ஆனால் பீஸ் திரைப்படத்தை அங்கு படமாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் தற்போது இந்த ஜெயிலர் திரைப்படத்தின் படப்பிடிப்பையும் இந்த ராயப்பேட்டையை நடத்த வேண்டும். ஏனென்றால் பீஸ் திரைப்படம் அங்கு எடுக்காததால் அது வந்து தோல்வியடைந்த ஒரு திரைப்படமாக கருதப்படுகிறது. எனவே ஒரு சென்டிமெண்டலாக இருக்க வேண்டும் என அவருக்குடன் இருக்கக்கூடிய மற்றவர்களும் வலியுறுத்திய காரணமாக இன்று இந்த ஜெயிலர் திரைப்படத்திற்கான முதல் காட்சியை, முதல் ஷாட் என சொல்லக்கூடிய இந்த ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் காட்சியை ராயப்பேட்டையில் ரஜினியை வைத்து தற்போது நெல்சன் திலீப்குமார் படம். சிவபிரகாஷ், இன்றைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஜெயிலர் திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ படப்பிடிப்பானது துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள், எத்தனை நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது போடப்பட்டிருக்கிறது? ஜெயிலர் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் இதில் வெளிப்புற காட்சிகள் என்பது மிக 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 குறைவுதான். அதாவது பீஸ் திரைப்படத்தில் நெல்சன் திலீப்குமார் என்ன செய்தாரோ அதே தான் இந்த ஜெயிலர் திரைப்படத்திலும் செய்ய போகிறார். இந்த ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அந்த ஜெயிலுக்குள் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக மிகவும் அதிகமாக இருக்கின்றன. இது மட்டும் அந்த ஜெயிலுக்குள் இருக்கக்கூடிய காட்சிகள் மட்டுமில்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் படமாக்கப்படுகிறது. இதற்கான இரண்டு செட்டுகளும் தனித்தனியாக சில இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெயிலுக்கான செட் அமைப்பதற்கு இரண்டு இடங்களில் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒன்று புனே உள்ள ஒரு பழைய ஜெயில் ஒன்றினை, அதாவது தற்போது கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையை இதற்காகவே இந்த திரைப்படத்திற்காக அவர்கள் எடுத்து அங்கு ஒரு செட் ஒர்க் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ஹைதராபாத்திலும் ஒரு செட் ஒர்க் சென்று கொண்டிருக்கிறது. அங்கு ரஜினிகாந்த் அவர்களின் வீடு அமைப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அதே போல இங்கு சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் ஒரு தனியார் நிறுவனத்தின் ஒரு காலியான ஒரு கிரவுண்டிலும் மைதானத்திலும் அந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்புக்கான செட் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு சம்பிரதாயமான காட்சி. அதாவது முன்பே சொன்னது போல நெல்சன் திலீப்குமாருக்கு சென்டிமெண்டாக நான் இங்கே படத்தை எடுக்க வேண்டும் என கூறிய காரணத்தினால் இங்கு தற்போது ஒரு சாதாரணமான ஒரு 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 முதல் காட்சி மட்டுமே படமாக்கப்படுகிறது. அதில் G10 செம்மஞ்சேரி காவல் நிலையம் என்ற பெயரை என்ற ஒரு பலகையை வைத்து அந்த ஜெயிலுக்கு அந்த இடத்திலிருந்து அந்த காவல் நிலையத்திலிருந்து காட்சிகள் நடைபெறுவதாகவும் அங்கு ரஜினி நடந்து வருவது போலவுமான காட்சிகள் தான் இன்று படமாக்கப்பட இருக்கின்றன. எனவே இதற்காக ரஜினி மட்டும்தான் இன்று வரவழைக்கப்பட்டிருக்கிறார். மற்ற நடிகர்கள், மற்ற இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய மற்றவர்கள் இடம்பெறும் காட்சிகள் எல்லாம் தனித்தனியாக திட்டமிட்டபடி ஜெயிலுக்குள்ளும் ஜெயிலுக்கு வெளியேயும் ரஜினி வீட்டிலேயும் தான்
படமாக்கப்பட இருக்கின்றன. இன்று சம்பிரதாயமான காட்சி என்பதால் அதில் நடிகர் ரஜினிகாந்த் எப்போதும் அவரது திரைப்படத்தின் முதல் பிரேமில் நாம் இருக்க வேண்டும் என விரும்பக்கூடிய ஒரு நடிகர். எனவே அதன் காரணமாகத்தான் நெல்சன் திலீப்குமார் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஷூட்டிங்கிற்கு தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு சென்று அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.